வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ கைஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹோப்ஃபுல் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ட்விட்டர்ல ஒரு நியூஸ் பேப்பர் பிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியலான சூர்யா ஃபேன்ஸ் கிளப்ல கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா அந்த ஒரு பிக்கை வர போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட், எப்படா இந்த வரும் அந்த மாதிரின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சூர்யாண்ணா வச்சு ஒரு படம் பண்ணுறாரா இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. லோகேஷ் கனகராஜே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த படத்தோட பேரும் இரும்பு கை மாயாவி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அப்போ வந்து சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். பட் ஃப்யூச்சரில் அந்த படத்தோட பேர் கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலாக வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, அந்த க்வெஸ்சனுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்து தமிழ், அந்த நியூஸ் பேப்பரில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் நீங்கள் வந்து இரும்பு கை மாயாவி அப்படின்ற படத்தை ஆரம்பத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த படம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், இரும்பு கை மாயாவி படத்தை நான் வந்து எடுக்கணும்ன்ட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுதான் என்னோடய ரெண்டாவது படமாக வந்து வர வேண்டியது. ஆனால் இந்த படத்தில் நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த படத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக வந்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த படம் நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதை டெவலப் பண்ணி சிஜி ஒர்க்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்து இந்த படத்தை நான் பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு வருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இது ரொம்பவே வந்து கன்ஃபார்ம்டான ஒரு இதுதான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காம்போ வரும், சூர்யாண்ணாவும் லோகேஷ் கனகராஜோட காம்போ கண்டிப்பாக வரும். இதுக்கான அஃபீஷியல் அப்டேட்டுன்றது டீம் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க, ஆனால் இப்போ வராது, கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஏன் அப்டேட் லேட்டாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து கரெக்டாக கமிட்டாக இருக்கிறது மாஸ்டர் படம். ஸோ இப்போ மாஸ்டர் படம் வந்து ஜனவரி 13 வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, விக்ரம் படம். ஸோ அந்த படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் இறங்கிடுவார். விக்ரம் படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் முழுமையாக லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கை மாயாவில் வந்து இறங்குவார். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்டேட் லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி விக்ரம் படம் போயிட்டுருக்கும் போதே அப்டேட் இதை பற்றி வரலாம். ஸோ பார்ப்போம், எப்போ வேணாலும் அப்டேட் கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இந்த இரும்பு கை மாயாவி அப்படின்றது. ஸோ பார்ப்போம், கூடிய விரைவில் அப்டேட்ன்றது கண்டிப்பாக வந்துடும் டீம் சைட்லேருந்து. இந்த காம்போக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சூர்யாண்ணாவும் லோகேஷ் கனகராஜ் காம்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேரக்டர், ஒரு சில டேரக்டர்லாம் இருக்காங்க எப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கலாம், அந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட் வரலனாலும் ஓகேப்பா இவர் வந்து வேறு லெவலில் வந்து செதுக்கி வச்சிருப்பார், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை அந்த படத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜும் சூர்யாண்ணாவும் சேர்ந்து பண்ற ஒரு படத்துக்காக நான் ரொம்பவே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இன்னும் நிறைய அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துர் சைனிங் ஆஃப்.